மாத்தி மாத்தி மத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு முத நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்ணாடியில போய் பாருங்க அதுக்கப்புறம் மத்தவங்களை குறை சொல்லலாம் இப்படி தாங்க ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கு முத்தையா முரளிதரன் ஒரு சூப்பரான அட்வைஸை வந்து கொடுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து கலைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஐசிசி வந்து ஸ்ரீலங்கா வந்து மற்ற மேட்சஸ்மே வந்து விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க இது மாதிரி பல பிரச்சனை வந்துச்சு இந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் அர்ஜுன் ரணத்துங்க இருந்துட்டு என்ன சொல்லிட்டாருனா இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து மோசமாக இருக்குன்னா இதுக்கு காரணம் வந்து பிசிசிஐ தான் ஜெய்சானால தான் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா எந்த விதமான ஆதாரமுமே இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வந்து வச்சாங்க இந்த சமயத்தில் தான் முத்தியா முரளிதரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ இலங்கை அணி இந்த மாதிரி மோசமான தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை இதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அத அதை விட்டுட்டு பயிற்சியாளர்கள் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணல அங்க தப்பாயிடுச்சு இங்க தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்றத விட வெற்றியோ தோல்வியோ இது வந்து இவங்க கையில தான் வந்து இருக்கு ஏன்னா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பொறுப்பை வந்து கையில் எடுக்கணும் எப்படியாவது மேட்சை வந்து வின் பண்ணணும் அதுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விளையாண்டுருக்கணும் ஏன்னா பயிற்சியாளர்கள் வந்து இருந்து திட்டத்தை வகுத்து கொடுக்க மட்டும்தான் செய்வாங்க நீங்க களத்துல இறங்குற வரைக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா நீங்க கிரவுண்ட்ல இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மேட்சை வந்து வின் பண்றதும் தோக்குறதும் உங்க கையில தான் வந்து இருக்கு நீங்க வந்து அலட்சியமா எடுத்துக்காம நல்லா விளாண்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா இந்த வேர்ல்டு கப்ல வந்து இருபது பர்சன்டேஜ் கூட நீங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல இதனால தான் இந்த மாதிரி தோல்வி வந்து சந்திச்சிருக்கோம் அதனால இந்த மாதிரி தோல்வி வந்து அடையும் போது எதனால இவ்வளவு மோசமா வந்து தோத்தோம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு தடவை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மத்தவங்களை குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலே ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கு முத்தியா முரளிதரன் ஒரு கரெக்டான அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா இவ்வளவு தூரம் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா இதுக்கு காரணம் ஸ்ரீலங்கா வந்து டீமா வந்து விளையாடல பேட்ஸ்மேன்ல வந்து யாராவது ஒரு ஆள் தான் வந்து விளையாடுறாங்க அதே மாதிரி பவுலர்ல வந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து அடிக்கடி வந்து விக்கெட் எடுக்கிறாரு இப்போ வந்து குஷால் மெண்டிஸ் கேப்டன் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் குஷால் மெண்டிஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு செஞ்சுரி எல்லாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு ஆனா எப்ப வந்து அவர் கேப்டனா வந்து பொறுப்பேத்தாரோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வரல ஸோ இந்த மாதிரி டீமாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் எல்லா பிளேயர்ஸும் முத்தியா முரளிதரன் அவர்கள் சொன்ன மாதிரி நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு இல்லாமல் விளாண்டனால தான் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதில் இருந்தாலும் அவங்க வந்து மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து நல்லா விளாடணும் இப்போ ஆசியா கப்லேயே வந்து ஸ்ரீலங்கா இந்தியா கிட்ட ஐம்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆனாங்க அந்த ஒரு தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு சரிப்பா நம்ம இந்தியா கூட ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு மரண பயத்தை காட்டணும் அவங்க கூட நல்ல ஒரு டஃப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு கப்ல அவங்க விளையாண்டுருந்தா பரவாயில்ல வேர்ல்டு கப்லயும் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ இதெல்லாம் தாங்க ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்திருச்சு என்னப்பா வெற்றி தோல்வி அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாவது கொடுக்க வேணாமா இவங்க என்ன இந்த மாதிரி வந்து ஆல் அவுட் ஆயிராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் மேல ஒரு மிகப்பெரிய விரக்தியில வந்திருந்தாங்க இப்போயும் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி இனி வரப்போற மேட்சஸ் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க போனாங்க அப்படின்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் அவங்களால வந்து சாதிக்க முடியும் எப்படி போன ஆசியா கப்பை தட்டி தூக்குனாங்களோ அதே மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலே வந்து சாதிக்க முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேலாவது வந்து ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்